செல்வி சோம் குக்ல பாக்க போறது சுஜியன் தான். சுஜியத்துக்கு வந்து இதெல்லாம் ஒரு கப்பு கலவரப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை வேக போட்டுப்போம். சுஜியத்துக்கு வேக வைக்க தண்ணி ஊத்தி குக்கர்ல வச்சு வேக வச்சோம்னா என்ன செய்யணும்? அப்படியே அழிஞ்சு போன மாரி போயிடும். சுஜியம் உருண்டை நல்லா கெட்டியா வராது, கொத கொதன்னு இருக்கும். இந்த கொடுக்கட்டிக்கெல்லாம் உள்ள பூர்ண மாரி ஆயிடும். இதுக்கு வந்து நல்லா கெட்டியா நல்லா இருக்கணும் உருண்டை. அதனால சட்டியில வேக போட்டுப்போம். வேக போட்டு அப்படி எட்டு பதமா வந்து தூக்கி வச்சு அடிச்சுப்போம். கல்லவரப்பு அடுப்பத்து வச்சு போய் வேக விட்டோம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லவரப்பு மட்டும் உப்பு போட்டுக்கணும். இந்த மாரி நெத்து பதமா வெந்தா போறோம். இதை வடிகட்டிப்போம். மாரி நெத்து பதமா வெந்திருந்தா தான் தண்ணி தோக்காது அந்த பூரணத்துக்கு இடிக்கும் போது. மிஷில போட்டு லேசா ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துப்போம். கரைக்கிறது நாலு ஏலக்காய் போட்டுப்போம். இந்த மாரி உதிரி உதிரியா அரைச்சிக்கணும். இதை வந்து இப்ப பூரணத்துக்கு கிளறிப்போம். ஒரு அரை மணி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை போட்டு வதக்கிப்போம். சுருள வதக்கி விட்டுப்போம். வதக்குனாதான் ரெண்டு நாளைக்கு சுகம் இருந்தாலும் வீணா போகாது. முதல் நாள் செஞ்சு மக்கள் நாள் இருந்தாலும் வீணா போகாது. இல்லைன்னா உடனே சாப்பிடுவாங்க சாதம் போட்டா. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கப்பு கல்லவருக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுப்போம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அதுலயே வெள்ளை பாவை காய்ச்சணும். நல்லா போட்டு வதக்கி விட்டா இது வெள்ளை பாவுக்கு நல்லா உரி வந்துடும். அப்போ விட்டு கல்லவருக்கு போடும். தீய குஞ்சமா வச்சு இந்த கலரு வெள்ளம் நல்லா உருவி வந்துருச்சு. இப்ப வந்து கல்லவரப்பு இடிச்சு வச்சதை போட்டுக்கோ. அரைச்சி வச்சது நல்லா கலரி விட்டுக்கோ. தனப்பழத்துக்கு வந்துருச்சு, இறக்கி வச்சுக்கோ. எல்லா பூர்ணத்தையும் உருண்டை உருட்டியாச்சு. இப்ப வந்து மைதா மாவு கரைச்சுப்போம். இதெல்லாம் ஒரு கப்பு கல்லவரப்பு எடுத்து வேக வச்சேன்னா அதே கப்பால ஒரு கப்பு மைதா மாவு கரைச்சுப்போம். ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவு போட்டுப்போம். மொறு மொறுன்னு இருக்கும். கலக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிப்போம். கலந்துக்கிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றியாச்சுன்னா தண்ணியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம். மாவை கலந்தாச்சு. இப்போ உருண்டையை போட்டு எடுத்துப்போம். மாவுல உருண்டையை நினைச்சு போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்ப மாவுல உருண்டையை நினைச்சு சுழிய நல்லா பொண்ணு நேரமா வந்துருச்சு. எடுத்துப்போம். ரெண்டாவது நடை போட்டுப்போம். எல்லா சுழியும் வெந்துடுச்சு. எடுத்து வச்சுப்போம். சூப்பரான சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.